எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 100 அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரெயின்செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குங்க, கத்திரிக்காய் தாங்க. இந்த கத்திரிக்காய் சைஸ் பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா பெரிய சைஸாக இருக்குது. ஒரு 200 grams அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, 200 250 grams அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு வெயிட் வரக்கூடிய ஒரு காய் வெரைட்டி இது. இது வந்து பொய்யூர் ரகம் கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் வெரைட்டியை நம்ம குக் பண்ணி சாப்பிட நல்லா ஃப்ரெஷ்ஷியாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. இதில் உள்ள பார்த்தீங்க இல்லைங்களா எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காய்கள் எப்படி அடுத்தடுத்த சந்ததியை வந்து உருவாக்குதோ அந்த மாதிரி தான் மனிதர்களுக்கும் அது வந்து உதவும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம ஊர் நாட்டு ரக காயில் எந்த காயில் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே நிறைய விதைகள் இருக்கும். கத்திரிக்காய்க்கு பொதுவாக சீசனே கிடையாதுங்க, ஸோ எந்த சீசனில் வச்சாலும் வளரும். நம்ம ஊரில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காயும் இருக்கும். நான் நிறைய டைம் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம தோட்டத்தில் நாம் காய்க்கிற அந்த காய்கள்லேருந்து தான் விதைகள் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜெர்மினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். நாங்கள் ஜெர்மினேஷனெல்லாம் செக் பண்ணி தான் வெளியில் சேல்ஸ்க்கு கொடுப்போம். இந்த சீட்ஸை இன்னும் 2 வந்து அவங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிழலில் உலர்த்தி காய வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் விதைகள் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இந்த காயோட கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு டார்க் வயலட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஊதா கலர் கத்திரி, வெள்ளை கலர் கத்திரி, பச்சை கத்திரி, சேலம் முள் கத்திரி, தொப்பி கத்திரி, யானத்தந்த கத்திரி, தாய்லாந்து ரிப்டு பிரிஞ்சால், ரோசா பயாங்கா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. செடிகள்லேயே இந்த மாதிரி நல்லா எல்லோ கலராக வர்ற அளவுக்கு பழுக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம செடியிலேருந்து பறித்து ஒரு 10-15 நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து நம்ம விதைகள் எடுப்போம். வெள்ளை கத்திரிக்காவும் பழுத்தா எல்லோ கலராக தாங்க மாறும். எல்லோ கலர் வெரைட்டி ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி எல்லோ கலரில் கத்திரிக்காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க. அதனால தான் நான் வீடியோலேயே சொல்லிவிட்டேன், எல்லோ வெரைட்டி கத்திரிக்காயெலாம் கிடையாது, அது பழுத்த கத்திரிக்காய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தொப்பி கத்திரிக்காய், அதுவும் பழுத்து இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் வீடியோவில் காட்டியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா யானத்தந்த கத்திரி. நம்ம யானத்தந்த வெண்டை கேள்விப்பட்டிருப்போம், யானத்தந்த கத்திரி ரகம் ஒன்று இருக்குது. நம்ம அந்த யானத்தந்த வெண்டையை மாதிரியே கத்திரியில் அந்த எண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். இது வந்து நம்ம நீலக்கத்திரி சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சை கலரில் நீலக்கத்திரி, வொய்லெட் கலரில் நீலக்கத்திரி, ஒயிட்டில் நீலக்கத்திரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஆனால் இது வந்து யானத்தந்த மாதிரி உங்களுக்கு வளைஞ்சிருக்கும். இது தாய் ரிப்டு பிரிஞ்சால் உங்களுக்கு நிறைய ரிப்பு வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு காய் பார்த்தீங்க அப்படின்னாவே இதுவும் நல்ல வெயிட்டட், ஒரு 150 gramலிருந்து ஒரு 250 gram வரைக்கும் வரக்கூடியது. அவங்க உங்களோட அந்த பாட்டிங் மிக்ஸை பொறுத்து, செடியோட குரோத்தை பொறுத்து தான் கத்திரிக்காயோட வெயிட் வரும். நீங்கள் தரையில் வைக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல குரோத்தான பிளான்ட்டாக இருக்கும்போது நல்ல வெயிட் கிடைக்கும். டெரஸில் வைக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த செடிக்கு பூஸ்டப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த காய்களோட வெயிட் வரும். ஒவ்வொருத்தருக்குமே புது புது வெரைட்டியை வந்து டெரஸ் கார்டனில் நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ ஒரு ஒரு வெரைட்டியும் என்னென்ன மாதிரி டேஸ்ட்டில் வரும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் இருப்பாங்க. தொப்பி கத்திரியும் அதே மாதிரி தான். தொப்பி கத்திரியெல்லாம் வந்து இந்த கார குழம்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி பவானி கத்திரி வந்து ரொம்ப பிஞ்சு எலசு சின்னதாக இருக்குமோ, ஒரு முட்டையோட சின்ன சைஸ் தான் வந்து பவானி கத்திரியில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கார குழம்புக்கு அப்படின்னாவே தொப்பி கத்திரி அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். தொப்பு கத்திரி நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு செடிங்க. இங்கே பார்த்துட்ருக்கீங்களா இலைகளை எவ்வளோ பெருசு, கை எத்தணுன்னு இருக்குது, இலை எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு குட்டி வாழை இலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு பெருசாக வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ நீங்கள் வந்து 15x15 வந்து நான் 3 வைக்கிறேன்ற பேரில் தொப்பு கத்திரியெல்லாம் வைக்க முடியாது. 15x15 நீங்கள் ஒரே ஒரு செடி தான் வைக்க முடியும். 20 கேனாக இருந்தால் ஒரு செடி தான் வைக்க முடியும். பெயிண்ட் பக்கெட்டாக இருந்தாலும் ஒரு செடி தான் வைக்கணும். நீங்கள் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா குத்து கட்டி பெரிய செடியாக வரும்.
அப்புறம் காய்களும் உங்களுக்கு கொத்து கொத்தாக காய்க்கும். இப்போ தொப்பி கத்திரி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு காயாக காய்க்காது, உங்களுக்கு வந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாகவே உங்களுக்கு காய்கள் கொடுக்கும். கத்திரி வகைகள் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 வருஷம் காய்கள் கொடுக்கும். நம்மக்கிட்ட வேங்கேரி கத்திரியும் இருக்குது, ஏஞ்சல் கத்திரியும் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி கத்திரி இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும் அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லி வாங்கிக்கலாம். வேங்கேரி கத்திரிலாம் நீங்கள் தரையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கேல் சொல்லுவோம் இல்லைங்களா, 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், அந்த அளவுக்கு நீளமாகவே வளரும். டெரஸில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு வேங்கேரி கத்திரி காய்கள் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது தான் வேங்கேரி ரகங்க, இது 20 லிட்டர் கேனில் தான் வச்சது, காய்கள் பெருசாகவே வந்திருக்கு. நம்ம ஊரில் எப்படி பவானி கத்திரி, சேலம் முள் கத்திரி, வேலூர் முள் கத்திரின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வேங்கேரி அப்படிங்கிறது ஒரு ஏரியாவோட பேர் தாங்க, அதை வந்துட்டு வேங்கேரி கத்திரின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ஊர் வெரைட்டி கிடையாது. 1 பங்கு கொக்கோபிட், 1 பங்கு கார்டன் சாயில் ஆர் ரெட் சாயில், 1 பங்கு கவுடங் மேனூர் ஆர் கோட் மேனூர், 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்பர் பாக்டீரியா ட்ரைகோடெர்மா வருடி, அதில் இல்லைன்னா சூடோமோனோஸ் பொட்டாஷ் பாக்டீரியம், இந்த மாதிரி உயிர் உரங்களை கலந்து அந்த மண்ணை வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விதைகளை நீங்கள் போடலாம். நீங்கள் டைரெக்டாக விதைகள் போடலாம், அப்படி இல்லைனா சீடிங் ட்ரே மாதிரி விதைகள் போட்டு அதிலிருந்து நாற்று எடுத்து வச்சும் நீங்கள் வந்து கத்திரிக்காய் செடியை வளர்க்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் செடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 45 டேஸ்லேருந்து 60 டேஸில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும். அது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த செடியை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரும். அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்களுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இதுதான் சீசன் அப்படின்லாம் இல்லை, சம்மர் ஆர் வின்டர் எந்த சீசனில் வேணாலும் உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் செடியை வச்சிடுறாங்க அல்லது நர்சரியிலேருந்து வாங்கிடுறாங்க, பட் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியலையா இல்லை பண்ண டைம் இல்லையா ஏதோ ஒரு காரணத்தினால அது விடும்போது தான் அந்த செடி வந்து க்ரோத் இல்லாமல் போகுது. அப்போ தான் வந்து உங்களுக்கு செடிகள் இருந்துமே காய்கள் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் ஏதாச்சும் ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆர் வந்து சாயிலுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு க்ரோத் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் தரையில் வைக்கும் போது எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, ஆனால் மாடி தோட்டத்தில் வைக்கும் போது கண்டிப்பாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கேரிங் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அது அந்த செடி அங்கே என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்சர்வேஷனாவது நம்ம பார்த்துக்கணும். பஞ்சகாவியா, மீனமிலம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், நீம் டானிக் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸ், இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் செடிகளுக்கு. பூக்கள் நிறைய வரும்போது நீங்கள் வந்து புளிச்ச மோர் இல்லைனா தேமோர் கரைசல் தெளிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற சீட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.